ஹாய் மா. ஹாய் மா, என்ன பண்ண போறோம் இன்னைக்கு? வந்து ஒரு கிராஃப்ட். எதுக்காக? அதுக்காக சர்ப்ரைஸா கொடுக்க போறீங்களா? சரி, செய்யலாமா? ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஒரு நியூஸ் பேப்பர் யூஸிங் கிராஃப்ட் யூஸிங் நியூஸ் பேப்பர் தான், ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் யூஸிங் நியூஸ் பேப்பர். ஃபஸ்ட்டு நியூஸ் பேப்பர் எடுத்துக்கலாம். அதில் வந்து மெஷர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா 12x30 அந்த மெஷர்மெண்ட் வச்சுக்கலாம். அந்த மெஷர்மெண்ட் வச்சு ஃபஸ்ட்டு வந்து பேப்பரை நான் டயர் பண்ணிக்காம 12x30. ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து இந்த சைடு இப்படி 12 வைங்க, 12 வச்சு மார்க் பண்ணு பாப்பா. இங்கே 12 மார்க் பண்ணு. இந்த அண்டர் 30. ஃபுல்லாகவே 30 தான், ஒரு லாங் சைஸ் ஸ்கேலோட மெஷர்மெண்ட் வந்து 30 தான் இருக்கும். ம், இந்த இடத்துல மார்க் பண்ணு, அந்த ஜீரோ கிட்ட மார்க் பண்ணு. ஆ, ஓகே. ஃபஸ்ட்டு இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, இது வந்து இப்போது 12x30 மெஷர்மெண்ட் வச்சு கட் பண்ணியாச்சு. இப்போ இந்த மாதிரி ஏதாவது கோணும் சி அந்த மாதிரி ஏதாவது ஒன்று வந்து எடுத்துட்டு இந்த ஓரத்தில் வச்சு இதை அப்படியே உருட்ட ஆரம்பிக்கணும். இதை அப்படியே ஃபுல்லாக ஹோல்ட் பண்ணிடலாம். கரெக்டாக அந்த ஏஜ் கிட்ட வந்தோடனே இந்த இடத்துல வந்து ஃபெவிகால் போட்டு அதை வந்து பேஸ்ட் பண்ணிடுவோம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்டிக் மாதிரி நமக்கு கிடைக்கும். வேணும்னா நம்ம வந்து 7 வைக்கலாம். 7 வச்சிங்கன்னா நல்லா இந்த இந்த பிரத்துக்கு அப்படின்னா இன்னும் இந்த இந்த இவ்வளோ திக்னஸில் வந்து ஃப்ரேம் வரும் உங்களுக்கு. இல்லை உங்களுக்கு கம்மியாக போதும் அப்படின்னா 2-3 அந்த மாதிரி கூட வச்சுக்கலாம். இப்போ நான் இதில் வந்து 4 பிளான் பண்ணியிருக்கேன், ஒரு சைடில் 4 வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ரோல் பண்ணுறது எல்லாமே வந்து ரெடி பண்ணியாச்சு. ஒரு சைடுக்கு 4 கணக்கில் நான் வச்சுருக்கேன். 4, 8, 12 ஸோ இது ரெடி பண்ணியாச்சு. இப்போ அடுத்த ஸ்டெப் என்னென்னா, ஒரு சைடு நம்ம என்ன எவ்வளோ வைக்கிறோங்கிறது நம்ம இஷ்டம்தான். இப்போ நான் வந்து 4 வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த 4 ஒரே சைஸாக ஃபஸ்ட்டு கட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே வந்து நம்ம ரோல் பண்ணுறதுக்கேற்ற மாதிரி சைஸ் வந்து வித்தியாசமாக இருக்குது, நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இதை வந்து எல்லாத்தையும் ஒரே சைஸில் ஃபஸ்ட்டு கட் பண்ணிக்கலாம். நம்ம இதை பிடிங்க. இது எல்லாமே இந்த சைடு ஒரே சைடாக ஒரே சைஸாக வச்சுட்டு இங்கேயும் அதே மாதிரி மார்க் பண்ணிக்கலாம். நம்ம மார்க் பண்ணிட்டு இதை நான் கட் பண்ணிடுறேன். இது 4 ஒரே ஹைட் ஆயிடுச்சு. இதே மாதிரி மீதி இருக்கிற எல்லாத்தையுமே ஒரே சைஸில் நம்ம கட் பண்ணிடலாம். ஸோ எல்லாமே ஒரே ஹைட்டில் கட் பண்ணியாச்சு. இப்போ அடுத்தது வந்து ஒரு சைடுக்கு 4, அதனால அதுக்கு வந்து என்ன பண்ணோம்னா ஒரு பேஸ்மெண்ட் பேப்பர் மாதிரி ஏதாவது ஒரு பேப்பரை வச்சுட்டு இந்த பேப்பர் மேலே வந்து நம்ம அதை வந்து ஸ்டிக் பண்ண போகிறோம். கீழே வந்து நீங்கள் பேப்பர் வச்சும் பண்ணலாம். நான் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக ஆல்ரெடி ஏதோ கிராஃப்ட் பண்ண அட்டை கொஞ்சம் கார்போர்ட் ஷீட் கொஞ்சம் மிச்சம் இருக்குது. ஸோ அதை நான் யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து எப்படின்னா இந்த மாதிரி வைக்கணும். ஃபஸ்ட்டு ஒரு ரோல் இப்படி வச்சிட்டிங்கன்னா அடுத்தது வந்து கொஞ்சம் கீழே இறக்கி, அடுத்தது வந்து இன்னி கொஞ்சம் கீழே இறக்கி. இந்த ரெண்டு இருக்குது கண்ணு, இன்னொரு ரெண்டு ஷீட் வேணும். இந்த மாதிரி இப்படி கீழே இறக்கி. ஸோ இந்த 4 வந்து நம்ம இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக கீழே இறக்கின மாதிரி இப்படி வச்சிடலாம். பேஸ்ட் பண்ணுறோம்.
ஸோ எல்லாம் நாலு நாலு செட்டாக வந்து நான் ஒரு அட்டை மாதிரி யூஸ் பண்ணி அதில் வந்து ஸ்டிக் பண்ணி வச்சுட்டேன். நம்ம கீழே வந்து பேப்பர் வேணும்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது நாலு சைடு ஃப்ரேமுக்கான நாலு சைடு ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து இப்போ நம்ம பெயிண்ட் பண்ணிவிட்டு இதை காய விட்டுறலாம். ஸோ பெயிண்டிங் ஸ்டார்ட் பண்ணுறேன். பிளாக் கலர் கொடுக்குறேன் நான். ஸோ இது நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாமே வந்து ரெடியாக இருக்குது. இதில் வந்து ஒன்று இப்படி மேலே கீழே இந்த மாதிரி வச்சு இதை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இப்போ இந்த சைடு இது மேலே இருக்குது, இந்த சைடு கீழே இருக்குது. அப்போ இது வந்து இந்த சைடு இதில் மேலே, இங்கே வந்து கீழே வரணும். அப்போ இதுக்கு மேலே இன்னொன்று இதுக்கு மேலே இந்த மாதிரி இப்படி வச்சு இதை வந்து நம்ம ஒட்டிடலாம். அவ்வளோதான், இதை ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இது மேலே இங்கே கீழே, இது மேலே இங்கே கீழே, மேலே கீழே இந்த மாதிரி ஆல்டர்னேட்டாக வர மாதிரி வச்சு இந்த இடத்துல கம் போட்டு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். இது நல்லா காயட்டும். ஆ அடி ஆத்தி கம் போட்டிருக்கேன். ஃப்ரேம் வந்து நல்லா இந்த கம் போட்டு ஓட்டினதெல்லாம் செட் ஆகிடுச்சு. அடுத்தது என்ன பண்ணுறோன்னா இந்த இடத்துல இப்போ இந்த ஃப்ரேம் வந்து நம்ம இப்படி இந்த மாதிரி பொசிஷன்லேயும் ஸ்கொயர் ஃப்ரேமாகவும் வச்சுக்கலாம், இப்படி இந்த மாதிரி ஒரு ராம்பஸ் ஷேப்லேயும் வந்து இந்த மாதிரியும் வச்சுக்கலாம். அது நம்ம எப்படி டிசைன் பண்ணி எப்படி நம்ம ஹேங் பண்ண போடுறோங்கிறது நம்ம அப்புறம் டிசைட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல வந்து என்னென்னா ஐ லவ் டேட் அப்படின்ற மாதிரி அவங்க அப்பாவோட பர்த்டே கொடுக்குறனால தம்பி இதை வந்து அந்த மாதிரி நான் வேர்டிங்ஸ் சூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் எந்த மாதிரி வேர்டிங்ஸ் வேணுமோ அந்த மாதிரி சூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நான் இதுக்கு ஒட்டுறதுக்கு யூஸ் பண்ணியிருக்கிறது பார்த்திங்கன்னா ஃபோம் ஷீட். இது வந்து ஒரு 5 ரூபீஸ் இல்லைனா 10 ரூபீஸ் இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த ஃபோம் ஷீட்டாக. ஆனால் இது வந்து நான் ஆல்ரெடி வீட்டில் ஏதோ கிராஃப்ட் பண்ணது மீதி இருந்தது. ஸோ அந்த ஷீட்டில் வந்து நான் எழுதி வச்சுருக்கேன் இதை கட் பண்ணுறதுக்கு. என்ன எழுதுறோன்னு தெரியுதா? இது என்னது ஸ்பெல் பண்ண? டாட்னா யார்? டாடி. டாடியோட பர்த்டேக்கு தானே கொடுக்குறேன். நீ அப்பாவோட பர்த்டேக்கு தானே ஃபுல்லாக? ஆக்சுவலாக இங்கே அப்பான்னு எழுதலாமா பேசாமல்? ஏன் தம்பி இங்கிலீஷில் எழுதுவானே? ஆ ம் இங்கே பக்கத்தில் விட்டு ம் தள்ளி தள்ளி, இன்னும் கொஞ்சம் தள்ளி. ஏன்னா இனி இங்கே போடுமா? ஆ இனி 2 லெட்டர்ஸ் வரணும். ம் ஓகே. ம் இந்த பி, இந்த பியா. ஸோ இந்த பார்ட்டில் ஒரு டெக்கரேஷன் பண்ணியிருக்கோம். அடுத்து இந்த இடத்துல ஏதாவது ஃப்ளவர்ஸ் மாதிரி ஸ்டிக் பண்ணிடலாம். பண்ணி ஒரு ஹேங்கிங்கை போட்டோம்னா முடிஞ்சது. இது வந்து ஃப்ளார் மாதிரி பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்து நான் இந்த ஆரஞ்சு கலரில் A4 கலர் ஷீட், இது இந்த ஷீட் எடுத்திருக்கேன். இதில் வந்து 2 சைஸில் நம்ம கட் பண்ணிக்க போகிறோம். 7x7 ஒன்று, 7x7 ஒன்று, இன்னொன்று வந்து அதை விட கொஞ்சம் சின்னதாக ஒரு 6x6 இல்லைனா 5x5 வந்து எடுத்துக்கலாம். ஸோ ஒன்று வந்து 7x7 இன்னொன்று வந்து 5x5 நான் மார்க் பண்ணி கட் பண்ணிக்க போகிறேன். இது 5x5 கட் பண்ணிக்கிறேன். ஸோ இதை நான் கட் பண்ணியிருக்கேன். இந்த இதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த டைரக்ஷனில் ஃபஸ்ட்டு இதை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கிறோம். அடுத்தது இதை வந்து இந்த சைடு, அடுத்து இதை வந்து இன்னொரு ஃபோல்டு போஸ் பண்ணிக்கிறேன். பண்ணிட்டு இருமா, பண்ணிட்டு இந்த இடம் இருக்கா, இதை வந்து இப்படி இந்த இதை வந்து நம்ம ஃபுல்லாக இப்படி மடக்காம பாதிக்கு வச்சு இப்படி ஸ்ட்ரெயிட்டாக வச்சு இதை ஃபிக்ஸ் பண்ணிட்டு
இதை அந்த மீதி போர்ஷன் வந்து கட் பண்ணிடலாம். கட் பண்ணிவிட்டு இதை ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இதை வந்து நல்ல ஒரு பெட்டல் ஷேப்புக்கு கட் பண்ணிடலாம். பண்ணிவிட்டு இதை ஓப்பன் பண்ணுங்கள். ஒரு ஃப்ளாரோட கட்டிங் மாதிரி வந்துடும். ஸோ இதே மாதிரி 7x7 பண்ணிக்கலாம். ஸோ 7x7 பண்ணதோட பேப்பர் இது 5x5 பண்ணதோடது. இந்த ரெண்டையும் இப்படி மேலே மேலே வச்சு நம்ம இதை வந்து அதில் ஸ்டிக் பண்ண போகிறோம். இதுதான் வேலை. அப்போது நான் இன்னொரு வாட்டி ஏதாவது ஒரு பின்னோ இல்லை ஏதாவது ஒன்று இதை வச்சுட்டு இந்த பெட்டலை வந்து இப்படி பின்னாடி ரெண்டு தடவை இப்படி அமுத்தி விட்டிங்கன்னா பெட்டல் வந்து இப்படி பின்னாடி போன மாதிரி ஆகிடும். இப்படி விரிஞ்ச மாதிரி ஆகும். அவ்வளோதான். இது எல்லாமே இந்த பெட்டல்ஸ் எல்லாமே இந்த பின்னாடி இப்படி மடக்கின மாதிரி இந்த பின்னை வச்சு நான் மடக்கிட்டேன். மடக்கிட்டு இந்த ரெண்டையும் இப்படி சென்டர் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஃபிக்ஸ் பண்ணி இதை வந்து நம்ம அதில் ஒட்டிக்கலாம். அதுக்கு முன்னாடி இன்னொன்று என்னென்னா, இந்த எம்டி நோட் பேட் ஒன்று, தீந்து போன நோட் பேட் ஒன்றோட பின்னாடி அட்டை இருக்குது. அந்த அட்டையை வந்து நம்ம இதில் இப்படி வச்சு ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ தட் நம்ம ஃபோட்டோ ஒட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த இடத்துல இப்படி வச்சு ஃபிக்ஸ் பண்ணிடலாம். அடுத்து அதே மாதிரி எல்லோ கலரில் ரெண்டு ஃப்ளார் பண்ணுறதுக்கு அதே மாதிரி 5x5 வந்து ரெண்டு பேப்பர்ஸ் எடுத்து வச்சுருக்கோம். ஏதாவது ஒரு இடத்துல வந்து இந்த இடத்துல இப்படி கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு இந்த பெட்டல் இப்படி இந்த வளைவு இருக்கு இல்லையா, அதை மட்டும் நான் கட் பண்ணுறேன். கட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல கம் போட்டு இது எப்படி ஒட்ட போகிறோம். ஸோ தட் ஃப்ளார் வந்து பார்த்திங்கன்னா இப்படி கொஞ்சம் இப்படி கூமாச்சியாக வந்த மாதிரி இருக்கா, அது பார்க்க நல்லாயிருக்கும். இந்த இடத்துல கம் போட்டு இதை வந்து இப்படி வச்சு இப்படி ஒட்ட போகிறேன். ஸோ இப்போ ஃப்ளார் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் கூமாச்சியாக வந்த மாதிரி இருக்கும். இதை நம்ம ஸ்டிக் பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்தது லீஃப் ரெடி பண்ணலாம். லீஃப்க்கு வந்து க்ரீன் கலரில் ஒரு ஷீட் இந்த மாதிரி எடுத்துக்கிறேன். இந்த ஷீட்டில் வந்து ரேண்டமாக கட் பண்ணிவிட்டு இந்த ஷீட்டை ரெண்டாக அப்படி மடிச்சுட்டு ஓகே இந்த மாதிரி ரெண்டாக அப்படி மடிச்சுட்டு திருப்பி மடிச்சுக்கிறேன். ஸோ தட் நான் வரையிறதுக்கு ஈஸியாக இருக்கும். மடிச்சுட்டு இதில் வந்து இந்த லீஃப் ட்ரா பண்ணிட்டு இதை அப்படியே கட் பண்ணிடலாம். நான் என்ன நினச்சேன்னா, சரி லாஸ்ட் இயர் வந்து நம்ம கிராஃப்ட் பண்ணி தம்பியை வந்து எழுத வச்சோம், இந்த தடவை அவனையே பண்ண வைப்போன்னு நினச்சேன். பார்த்தா ஆக்சுவலாக இந்த கிராஃப்ட் வந்து காலையிலேருந்து ஓடிட்டுருக்கு. ரொம்ப டைம் எடுத்துருச்சு எனக்கு. ஆ, வரேன் கண்ணா. ரொம்ப டைம் எடுத்துருச்சு. இடையில இடையில நான் போய் வீட்டில் வேலையை வேறு செஞ்சுட்டு வந்து பண்ணுறனால ரொம்ப டைம் ஆயிடுச்சு. ஸோ ஓரளவு தான் அவரை உட்கார வைக்க முடிஞ்சது. அந்த கலரிங் பண்ணுற வரையும் தான் இருந்தார். இப்போ வந்து ஈவினிங் டைமே ஆயிடுச்சு. ஸோ கொஞ்சம் ரெஸ்ட்லெஸ் ஆகிட்டார். அதுவும் இல்லாமல் இந்த கட் பண்ணுறது இந்த ஒர்க்லாம் நம்ம தான் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ லீஃப் கட்டிங் ரெடி. இந்த ஸ்டிக் பண்ணுறதுக்கு மட்டும் அப்பப்போ ஓடி வந்து ஸ்டிக் பண்ணி விட்டுட்டு ஓடிடுறாரு தங்கமையில். இங்கே வைங்க, இருங்க. இதே மாதிரி அம்மா இன்னும் ரெண்டு தரேன். ஸோ தட் இந்த சைடு ஒன்று இப்படி ஒன்று இப்படி ஒன்று வைக்கலாம். பார்க்க நல்லா இருக்கும்ல. இப்படி ஒன்று இப்படி ஒன்று வைக்கலாமா? அதுக்குள்ளே ஓடியாச்சு. நம்ம கட் பண்ணிட்டு கூப்பிடுவோம். ஒட்டுறதுக்கு மட்டுமாவது ஓடி வருவோம். நாலு லீவ்ஸ் ரெடி பண்ணிட்டேன். ஸோ
அடுத்து நான் கூப்பிட்டு இதை இந்த இடத்துலலாம் ஸ்டிக் பண்ணி வச்சிடலாம். ஆக்சுவலாக முன்னாடி விட இப்போ அவர் வந்து கிராஃப்டில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் காமிக்கிறார். முன்னாடி அந்தளவுக்கு உட்கார மாட்டான், இப்போ வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் காமிக்கிறான். முக்கியமாக அதுக்கான ரீசன் நான் என்னவா நினைக்கிறேன்னா, இந்த கீ செயின் ஹேங்கர் ஒன்று செஞ்சான் இல்லைங்களா, அது வந்து கம்ப்ளீட்டாக அண்டர் கைடன்ஸ் வந்து அவனே தான் ஃபுல்லாக செஞ்சான். ஸோ அதை செஞ்சு நம்ம வீட்டில் வந்து அதை மாட்டி வச்சு அது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நல்ல அழகாக இருக்குது பார்க்க, என்ன சொல்கிறது, நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்குது. தினே நம்ம ரெகுலராக அதை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு தெரிஞ்சோடனே நம்ம செஞ்ச ஒன்று வந்து வீட்டில் யூஸ் பண்ணுறாங்கன்னு உடனே அவனுக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிடுச்சு. அதனால் வந்து இந்த மாதிரி கிராஃப்ட் பண்ணோன்னா அவன் அழகாக வந்து உட்காந்துக்கிறான். அப்போல்லாம் கூப்பிடுவோம், ரகுமா பட்டே அம்மாவே ஸ்டிக் பண்ணிட்டான். அம்மா கம் எடுத்து தரேன், இரு இரு. குட். ஒரு லீஃப் அந்தாண்ட லீஃபே ஃபுல்லாக மறைஞ்சிட்டானே, கொஞ்சம் வெளியே தெரியற மாதிரி வச்சு. கம் இருக்க கையிலேயே தொட்டிங்கன்னா அது வந்து உங்கள் கையிலேயே ஒட்டிகிட்டு வந்துடும். ஆ, சூப்பராக ஒட்டியிருக்கடி. அடுத்து என்ன ஒரே ஒரு ஃபினிஷிங் டச் பண்ணியிருக்கேன்னா, அதே அந்த க்ரீன் கலர் ஷீட்டை வந்து சின்னதாக இந்த மாதிரி தின் ஸ்ட்ராப்பாக இது பண்ணி மூணு டிஃப்ரெண்ட் சைஸில் அப்படியே இந்த இடத்துல நீளமாக ஒட்டி விட்டுருக்கேன். ஸோ இங்கேயும் ஒட்டினோன்னா இந்த இடமே ஃபுல்லாக வந்து ஃபில்டாக தெரியும். இங்கே மட்டும் லைட்டாக நம்ம அந்த பால்ஸ் ஒட்டுறேன்னா ஒட்டிக்கலாம். அதுக்காக அந்த மாதிரி தின் ஸ்ட்ராப்பாக கட் பண்ணி ஒட்டிகிட்ருக்கேன். டெக்கரேஷன் முடிஞ்சது இல்லை, நீங்கள் வாங்க. நான் இந்த இடத்துல இன்னும் வந்து இந்த முத்து ஒட்டணும். நான் இந்த பாசி கொஞ்சோண்டு இருக்குது. உனக்கு அந்த கிருஷ்ண ஜெயந்திக்கு அம்மா கிருஷ்ணருக்கு இந்த கிரீடம் அந்த பாசிலாம் செஞ்சோம்ல, அதில் மீதி இருக்குது. அந்த பாசி எல்லாத்தையும் இதில் ஒவ்வொன்று ஒட்டிடலாம். ஓகே, பார்க்க நல்லாயிருக்கும். ஆயிடுச்சு. அடுத்தது அந்த ஹேங்கிங்க்கு வந்து தம்பியோட இந்த ட்ரம்ஸில் இருக்கிற அந்த கயிறு வந்து பிஞ்சிடுச்சு. ஸோ இது எப்படி யூஸ் ஆக போகிறதில்ல, அதனால் இதை யூஸ் பண்ணிக்கலாம். இதை கட் பண்ணி அப்படியே இதை வந்து மடித்து பின்னாடி ஒட்டி ஹேங் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் பேசிகிட்ருக்கேன். எங்கேம்மா ஹேங்கர் எங்கே போடலாம், ஹேங்கிங்கு இப்படி போட்டுக்கலாம் தானே, இங்கே இந்த இடத்துல இப்படி ராம்ப ஷேப் மாதிரி வச்சு. ஆ ஐயோ, அப்படி வச்சா பாரு, இந்த மாதிரி ராம்ப ஷேப் கரெக்டு தானே, அதான் இருக்கு. ஆனால் இதெல்லாம் பாரு, கோணையாக இருக்கு. சரி, அதுக்கு என்ன பண்ணலாம், அதுக்கு நம்ம இது வச்சுக்கலாம். அப்படி ஸ்கொயர் ஷேப்ல வைக்கிறது தான் உனக்கு பிடிச்சிருக்கா? ஸ்கொயர் ஷேப்ல வச்சா லெட்டர்ஸ்லாம் பாருங்க, ஸ்ட்ரைட்டர். சரி, ஓகே, திருப்ப முடியாது. சரி, ஓகே, உனக்கு எப்படி இஷ்டமோ அப்படி வச்சுக்கலாம். அவ்வளோதான், வேலை முடிஞ்சது. அ ஃபோட்டோ ஃப்ரேம் யூஸிங் நியூஸ் பேப்பர். இதில் வந்து இன்னும் தம்பி ஃபோட்டோஸை ஸ்டிக் பண்ணல, நான் ஜஸ்ட்டு வச்சு அது மேலே தான் வச்சுருக்கேன். வந்து ஸ்கூல் போக ஆரம்பித்தது வந்து ஃபஸ்ட்டு எடுத்த இந்த பேர் என்ன, பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ இது. அதுக்கு அடுத்த வருஷம், அதுக்கடுத்த வருஷம் அந்த மாதிரி மூணு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவும் சும்மா இந்த மாதிரி வச்சுருக்கேன். அவர் கீழே விளையாட போயிருக்காரு. வந்ததுக்கப்புறம் அவர் தூங்க வைக்கிறதுக்கு முன்னாடி அவங்க டேடிகிட்ட கொடுக்க வச்சிடலாம். இது வந்து அந்த இது ஸ்டிக் பண்ணிட்டேன் பின்னாடி, அவ்வளோதான்.